நீர் மேலாண்மை திட்டத்தில் தமிழ்நாடு சிறந்து விளங்கவும் விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கவும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய திட்டங்கள் சரித்திர சாதனைகள் குறித்து தற்போது பார்க்கலாம். ஒரு நாடு வளர்ச்சியடைந்த நாடாக விளங்க வேண்டுமானால் விவசாயம் செழிக்க வேண்டும். விவசாயம் செழிக்க வேண்டும் என்றால் நீர் ஆதாரம் நீர்வளம் நிறைந்த மாநிலமாக கட்டமைக்க வேண்டும். அதனை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது நீர் மேலாண்மை திட்டத்தில் புரட்சி செய்தார். விளைநிலங்களை பாதுகாத்ததோடு விவசாயிகளின் பாதுகாவலனாக திகழ்ந்தார். நீர் மேலாண்மையில் புரட்சி தமிழர் செய்த சாதனைகளை தற்போது பார்க்கலாம். புரட்சி தமிழரின் முயற்சியால் 1/6/2018 அன்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை அமைத்து காவிரி கழிமுக பகுதி விவசாயிகளின் உரிமை நிலைநாட்டப்பட்டது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 15/8/2018 அன்று 142 அடியாக உயர்த்தி காட்டி சரித்திர சாதனையில் மற்றொரு மைல்கல்லாக மாற்றி காட்டியது அதிமுக. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடிக்கு மேல் 13/8/2019 முதல் 15/6/2020 வரை 308 நாட்கள் தொடர்ந்து இருக்கும் வகையில் நீர் மேலாண்மை கையாளப்பட்டது. இந்தியாவிலேயே நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலம் தமிழகம் என்ற விருதை அதிமுக ஆட்சி காலத்தில் பெற்றுக் கொடுத்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தது அதிமுக. திருவள்ளூர் மாவட்டம் கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகையில் 380 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நீர்த்தேக்கம் அமைத்துக் கொடுத்தது அதிமுக அரசு. குடிமராமத்து திட்டத்தின் கீழ் 1417 கோடி ரூபாயில் 6211 ஏரிகள் குளங்கள் குட்டைகளை தூர்வாரி ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி கொடுத்த பெருமை அதிமுக அரசை சேரும். விவசாய பெருமக்களின் 60 ஆண்டுகால கனவு திட்டமான அத்திக்கடவு அவினாசி நீர்ப்பாசன மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டுதல் மற்றும் குடிநீர் வழங்கும் திட்டத்திற்கு 1652 கோடி ரூபாயில் அடிக்கல் நாட்டப்பட்டு அதற்கான பணிகளை முன்னெடுத்தது அதிமுக. ஆதனூர் குமாரமங்கலத்தில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே 494 கோடி ரூபாயில் கதவணை அமைக்கும் திட்டத்தை தொடங்கியது அதிமுக அரசு. கரூர் மாவட்டம் நஞ்சை புகழூரில் காவிரி ஆற்றின் குறுக்கே 406 கோடி ரூபாயில் கதவணை அமைக்கும் பணி அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீரை 100 வறண்ட ஏரிகளில் நீரேற்றும் திட்டத்தின் மூலம் தேக்கி வைக்கும் சரபங்கா வடிநிலை நீரேற்றும் திட்டம் 565 கோடி ரூபாயில் தொடங்கி வைத்தது அதிமுக. தென் மாவட்ட மக்களின் நீண்ட கால கனவு நிறைவேற்றும் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு 14,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயலாக்கம் கொடுத்தது அதிமுக அரசு. காவிரி அதன் கிளையாறுகள் மாசுபடுவதிலிருந்து முழுமையாக மீட்டெடுக்க நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை 11,250 கோடியில் கொண்டு வந்தது அதிமுக அரசு. தமிழக நீர்வள ஆதாரங்களை பாதுகாக்க நீர் மேலாண்மை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது. காவிரி டெல்டாவில் சுமார் 694 பகுதிகளில் 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகள் அதிமுக ஆட்சியில் முடிக்கப்பட்டது. காவிரி டெல்டாவில் பருவநிலை மாறுதல்களை எதிர்கொள்வதற்காக 960 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியது அதிமுக அரசு. கீழ்பவானி வடிநிலத்தில் நீட்டல் புனரமைத்தல் மற்றும் நவீனமயமாக்குதல் திட்டத்தை 933 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தியது அதிமுக அரசு. இப்படி குளங்கள் ஏரிகள் கண்மாய்கள் ஆறுகள் அணைகள் நீர்த்தேக்கங்கள் நீர் மேலாண்மை திட்டங்கள் என பல்வேறு புரட்சிகளை செய்து இந்தியாவிலேயே நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலத்திற்கான விருதை பெற்றது தமிழகம். இவை அதிமுக ஆட்சியில் நடந்தது. நடத்தி காட்டியவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் கோ ஜெயக்குமார்.